எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே தான் இருக்கோம் ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் நம்ம யாரும் அதை விருப்பப்பட்டு வளர்க்கறது இல்லை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு சூரிய வம்சம் ஹிட் ஹிட்டானதுக்கும் அதுதான் காரணம் இந்த பாட்டு உருவானதுக்கும் அதுதான் காரணம் அது எது அப்படிங்கிறத நீங்க தமிழிலே பாத்துருப்பீங்க இருந்தாலும் ஹீரோக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்ல இந்த பள்ளி இருக்குல்ல இந்த பள்ளியை வச்சு நம்ம மக்கள் மத்தியில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது அது நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத விட மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒன்று என்னென்னா பள்ளி கத்துறதை வச்சு சகுனம் பார்க்குறது இப்போ நம்ம நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ ஒரு பள்ளி கத்துதுன்னு வச்சுங்களே நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கெட்ட சகுனமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க அது பள்ளி எந்த இடத்துலேருந்து கத்துது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பள்ளி நம்ம மேலே விழுதுச்சுன்னு வச்சுங்களேன் அதை வச்சு பலன் சொல்கிறது இப்போ தலையில் விழுந்தா அதுக்கு ஒரு பலன் கையில் காலில் விழுந்தா அதுக்கு ஒரு பலன் அது மாதிரி பள்ளி நம்ம உடம்பு மேலே விழுகிறத வச்சு பலன் சொல்லுவாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பள்ளி விஷத்தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சில நம்பிக்கைகள் நம்பிக்கைன்னு சொல்கிறத விட மூட நம்பிக்கை தான் சொல்லணும் மூட நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் பரவி போயிருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த பள்ளியை எதுக்காண்டி இந்த சகுனம் பலன் ஜோதிடம் இது கூடலாம் லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நவக்கிரகணங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் போகும் பார்த்துருப்பீங்க அதில் கேது அப்படிங்கிற ஒரு ஆள் இருப்பார் அவர் தான் இந்த பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இந்த பள்ளியை வந்து இன்றைக்கி சகுனம் பார்க்குறது பலனு இந்த ஜோதிடம் இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாவது இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் பேசும்போது கேட்டிருப்பீங்க கெவுளி கத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெவுளி அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ இந்த பள்ளி சொல்கிற பலனை பற்றி படிக்கிறதுக்கு தனி படிப்பே இருக்குது அந்த படிப்பு பேர் வந்து கெவுளி சாஸ்திரம் இந்த கெவுளி அப்படிங்கிற சொல் வந்து தான் எடுக்கப்படுது சரி சரி இப்போ எதுக்கு கத்துது பார்க்கலாம் எல்லா பள்ளியும் கத்தாது ஆண் பள்ளி மட்டும்தான் கத்தும் ஆண் பள்ளி எதுக்காண்டி கத்துது அப்படின்னா இப்போ ரோட்ல வந்து ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த பையனை தாண்டி ஒரு பொண்ணு போகுது அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பையன் சிக்னல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவன் என்ன பண்ணுவேன் ஸோ ஆண் பள்ளியும் சிக்னல் தான் கொடுக்குது என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன் இனப்பெருக்கம் அதாவது உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு பெண் பள்ளிக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி தான் ஆண் பள்ளி கத்துது நம் நம்மளுக்கு பலன் சொல்றதுக்காண்டியோ சகுனம் சொல்றதுக்காண்டியோ பள்ளி கத்தல தன்னோட இனப்பெருக்கத்தை தான் பள்ளி கத்துது அதுவும் ஆண் பள்ளி மட்டும்தான் கத்தும் அது நீ நல்லா ரெண்டாவது பள்ளி கீழே விழுகிறத வச்சு பலன் சொல்லுவாங்க அதுக்கு பள்ளி எதுக்காண்டி கீழே விழுகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் பள்ளி எதுக்காண்டி கீழே விழுகுது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு பள்ளி விழுகும் போது நோட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த பள்ளி வந்து வயது முதிர்ந்த பள்ளியாக தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கே வயசாயிருச்சுன்னு வச்சுங்களேன் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சது இல்லை அதே தான் பள்ளிக்கும் வயசாக வயசாக உடம்பு தளர்ந்து போய் செவத்தில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது அதால் ஒழுங்காக ஏற முடியாது ஏற முடியாம ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடும் சில டயத்துல இப்போ நம்மளே இப்போ நான் நம்மளுக்கு வயசாகல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுவோம்ல அதே மாதிரி சில எங்கு யூத்தான பள்ளிகளும் ஆகி கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா பள்ளி வந்து நம்மளுக்கு பலன் சாஸ்திரங்கள் சொல்றதுக்காண்டி கீழே விழுகல மூணாவது என்ன அப்படின்னா பள்ளி வந்து விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பள்ளி விழுந்த சாம்பாரையோ ரசத்தையோ சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே பள்ளிக்கு விஷத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி உடும்பு கேள்விப்பட்டிருப்பீங்க நீ எல்லாருமே உடும்பு கறி சாப்பிட்டுருப்பீங்க சில பேர் சாப்பிட்டு சில பேர் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க உடும்பு கறியை வச்சுமே சில மூட நம்பிக்கைகள் இருக்கு அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அந்த உடும்பும் ஒரு வகை பள்ளி இனத்தை சார்ந்தது தான் அந்த உடம்பை நம்ம இப்ப சாப்பிடுறோம் அது விஷத்தன்மை இல்லை அப்படி தானே அது மாதிரி பள்ளிக்கும் விஷத்தன்மை இல்லை இயற்கையா இல்லை ஆனா பள்ளிக்கு ஆர்டிபிஷியலா விஷத்தன்மை உருவாகுது அது எப்படி உருவாகுது அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க பள்ளி எல்லா இடத்துலயும் இருக்கும் பாத்ரூம்ல கூட இருக்கும் அதனால பள்ளி மேலே சில பேக்டீரியா அதெல்லாம் ஒட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அந்த அந்த பாக்டீரியாவோட பள்ளி இருக்கும் பள்ளி எந்த இடத்துலையும் குளிக்கிறதெல்லாம் இல்லை குளிக்க போகிறதெல்லாம் இல்லை ஸோ அந்த வைரஸு பாக்டீரியாவோட தான் பள்ளி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அந்த பள்ளி அப்படியே சாம்பாருக்குள்ளே ரசத்துக்குள்ளே விழுகும் போது அந்த ரசத்துலையும் சாம்பார்லையும் அந்த பாக்டீரியா வைரஸ் அதெல்லாம் கலக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் பள்ளி விழுந்த ரசத்தையோ சாம்பாரையோ சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு ஃபுட் பாய்சன் இதெல்லாம் ஆகுது ஆனால் பள்ளிக்கு வந்து இயற்கையாக விஷத்தன்மை கிடையாது இப்போ இந்த வீடியோ மூலமாக வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே முட்டாள்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல கருப்பு சட்ட கூட்டம் மாதிரி அப்படி நான் பேசவும் மாட்டேன் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது அனுபவத்தின் அடிப்படையில் தான் உருவாகுது அவங்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு அது சரியாக பட்டிருக்கலாம் இருந்தாலும் அது தப்பு தான் நம்ம அதை திருத்திக்கிட்டு தான் ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நம்மலாம் மனுஷங்க நம்ம அறிவியலின் உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டோம் இன்னும் நம்மளால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ண முடியாது அக்யூரட்டாக சொல்ல முடியாது கெஸ் பண்ணலாம் ஆனால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு பள்ளி அந்த பள்ளிக்கு தன்னோட பேரு பள்ளி தான் அப்படிங்கிறதே தெரியாது அப்படி இருக்கிற ஒரு உயிரினத்துக்கு எப்படி எதிர்காலத்துல நடக்கிறத கெஸ் பண்றதுக்கான கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாது ஸோ அதை தான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன் நன்றி வணக்கம்